ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நோய் எதிர்ப்பாற்றலை தரக்கூடிய ஒரு நாலு வகையான டீ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆம்லா டீ. 300 ml அளவுக்கு தண்ணியை நான் ஊற்றிருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து ஒரு அரை நெல்லிக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இடிக்கல்லில் இப்போது ஒரு துண்டு இஞ்சி இதில் சேர்த்துக்கலாம். ஒரு பட்டை, ஒரே ஒரு ஏலக்காய், ஒரு 5 மிளகு. இப்போ வந்து இதை நல்லா தட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம அந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்தளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு தான் நம்ம சேர்க்கணும். இப்போ ஒரு 6-7 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். இந்த ஆம்லா டீ வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா சளிலாம் பிடிக்காது, டீ மாதிரி குடிக்கலாம். இப்போ வந்து கொதிச்சிருச்சு, நம்ம இப்போ வடிகட்டிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு பட்டையோட ஸ்மெல் பிடிக்கலன்னா கொஞ்சமாக போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு தேன் விட்டுக்கலாம். இப்போ சூப்பரான ஆம்லா டீ ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரெண்டாவது வந்து தூதுவளை டீ. இப்போ அதே மாதிரி ஒரு 300 ml தண்ணி ஊற்றிக்கோங்க. இது நல்லா தண்ணி வந்து கொதிக்கட்டும். நம்ம இது அதுக்குள்ளே நம்ம இதெல்லாம் இடித்து வச்சுக்கலாம். 1 துண்டு இஞ்சி, 2 பல் பூண்டு, இது வந்து தூது முசுமுசுங்க இலை, இது வந்து தூதுவளை. இப்போது இதில் இருக்கிற முள்ளெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கிச்சன் சிசர் வச்சு நம்ம இந்த முள்ளெல்லாம் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. நான் வந்து எப்பயுமே இந்த மாதிரி முள்ளை எடுத்துட்டு தான் செய்வேன். இப்போ இதே மாதிரியே நம்ம எல்லா கீரையிலையும் இருக்கிற முள்ளையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நல்லா தண்ணி கொதிக்குது. இப்போ இந்த கீரையை நல்லா குட்டி குட்டியாக பிச்சு போட்டுக்கோங்க. இப்போ இது கூட வந்து நம்ம இஞ்சி பூண்டு மிளகு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம இதை இடித்து அதில் சேர்த்துக்கலாம். நான் இந்த டீ வந்து 2 பேருக்கு செய்கிறேன். நம்ம இந்த மாதிரி செய்யக்குள்ள ரொம்ப காரத்தன்மை இருக்காது, மைல்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். நம்ம இந்த மாதிரி நம்ம டெய்லியும் ஒரு டீ நம்ம போட்டு குடிக்கலாம். இப்போ இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. அப்போ தான் நல்லா அந்த கீரையோடு நல்லா வெந்து அதனுடைய சாறுலாம் நம்மளுக்கு இறங்கும் தண்ணியில். இப்போ இதை வடிகட்டிக்கலாம். நம்ம சட்டியில் வைக்கிறதுனால அப்படியே எடுத்து வடிகட்ட முடியாது. ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி வடிகட்டிக்கோங்க. இந்த மாதிரி சின்னதாக ஒரு சட்டி நம்ம வாங்கி வச்சிட்டோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டீலாம் போடுறதுக்கு சட்டியில் போட்டால் ரொம்ப நல்லது. இப்போ 1 டீஸ்பூன் பனங்கற்கண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நம்ம அப்படியே சாப்பிடலாம். இப்போ வந்து இப்போ இதை வந்து மீடியமாக நம்ம சிப் பண்ணி குடிக்கணும், மீடியம் ஹீட்டில். அப்போ தான் நம்மளுக்கு தொண்டையில் நல்ல ஒரு இதமாக இருக்கும் தொண்டை குடிக்கக்குள்ள. இப்போ அடுத்த டீ கற்பூரவல்லி டீ. அதே மாதிரி 300 ml தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் எல்லா டீயுமே நான் 2 பேர்த்துக்கு தான் செய்கிறேன்.
இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. குப்பைமேனி இலை வந்து ஒரு 10 இலை அந்த மாதிரி போட்டுக்கோங்க, நல்லா வாஷ் பண்ணிவிட்டு. இது வந்து கற்பூர இலை ஒரு 10 இலை போட்டுக்கோங்க. இந்த கற்பூர இலையும் குப்பைமேனி இலையும் இது ரெண்டும் நல்லது. ஒரு 5-6 மிளகு சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் சேர்ந்தாவே சளி, உள்ளே இருக்கிற சளி எல்லாமே வெளியில் எடுத்துகிட்டு வந்துடும். நம்ம வேறு எதுவுமே இதில் சேர்க்க தேவையில்ல. இது மீடியம் ஃப்ளேமில் வச்சே கொதிக்க வைங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி விட்டுட்டு நம்ம இதை வடிகட்டி இப்போ வடிகட்டிக்கலாம். நம்ம சட்டியிலேருந்து டைரெக்டாக ஊற்றி வடிகட்ட முடியாது, அதனால் இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு வடிகட்டிக்கோங்க. இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் தேன் சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப சூப்பராக. நம்ம இது வந்து சூடு அதிகமாக இல்லாத, தொண்டை பொறுக்கிற சூட்டில் சிப் பண்ணி நீங்கள் குடிச்சிங்கன்னா ரொம்ப இதமாக இருக்கும் தொண்டைக்கு. அடுத்த டீ வந்து மஞ்சள் டீ. முந்நூறு எம்எல் தண்ணி ஊற்றிக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும் தண்ணி. இப்போ ஒரு 2 துண்டு அளவுக்கு, இப்போ 2 துண்டு பட்டை, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ் மஞ்சளாக இருந்தாலும் 1 துண்டு இடித்து சேர்த்துக்கலாம், என்கிட்ட இல்லை, நான் அதனால் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட வந்து 1 துண்டு இஞ்சி, 1/5 மிளகு, இது ரெண்டுத்தையும் நல்லா தட்டி அது கூட சேர்த்துக்கலாம். இதில் தட்டி நம்ம அதில் தண்ணியில் சேர்த்துடலாம். இது எல்லா டீயுமே வந்து ஒரு 8 நிமிஷமாவது கொதிக்க விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடணும். இப்போ இதில் ஒரு 2-3 சொட்டு எலுமிச்சை பழம் பிழிஞ்சு விட்டுக்கலாம். சூப்பரான மஞ்சள் டீ ரெடி ஆயிடுச்சு. இது கூட நம்ம தேன் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பனங்கற்கண்டு சேர்த்துக்கலாம், எது வேணாலும் சேர்த்துக்கலாம், நம்மளோட விருப்பம்தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கெஜாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.